அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, செல்வ வளம் பெருக சஷ்டி திதி வழிபாடு. வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். மாதத்தில் இரண்டு முறை சஷ்டி திதி என்பது வரும். பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சஷ்டி திதியை தேய்பிறை சஷ்டி என்றும், அமாவாசை முடிந்து வரக்கூடிய சஷ்டி திதியை வளர்பிறை சஷ்டி என கூறுவோம். இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. அப்படி வழிபாடு செய்யும் போது பெண்கள் செய்ய வேண்டிய சில செயல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக சஷ்டி திதி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை விலகும் என்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக வேண்டும் என்றாலுமே சஷ்டி திதி என்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம், வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்காவிட்டாலும் இந்த வழிமுறைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் பின்பற்றும் போது செல்வநிலை உயரும் என கூறப்படுகிறது. அதை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கும் பெண்கள் காலையிலும் மாலையிலும் சஷ்டி திதி அன்று நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். புதிதாக தங்க நகைகள், ஆடை, நிலம், மனை, வீடு என்று புதிதாக வாங்குவதை சஷ்டி திதியில் செய்தால் அது பன்மடங்கு பெருகும். வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து ஆறு இடங்களில் சந்தன குங்குமம் வைத்து வாசனை மலர்களை மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் முருகப்பெருமானின் சிலையோ வேலோ இருக்கும் பட்சத்தில் சஷ்டி திதி என்று மாலை நேரத்தில் அதற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். அதே போல அன்றைய தினம் தயிர் சாதத்தை அன்னதானமாக தங்களாலி என்ற நபர்களுக்கு தருவதன் மூலமும் செல்வ செழிப்பு உண்டாகும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபாடு செய்துவிட்டு பிரசாதமாக தரக்கூடிய விபூதியை வாங்கி வந்து வீட்டில் வைப்பதன் மூலமும் செல்வ வளம் பெருகும் என கூறப்படுகிறது. பெண்களால் ஆலயத்திற்கு செல்ல இயலாது எனும் பட்சத்தில் வீட்டில் இருக்கும் யாராவது ஒருவரை அனுப்பியாவது முருகப்பெருமானின் ஆலயத்தில் தரக்கூடிய விபூதியை வாங்கி வந்து வீட்டில் சேர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் ராகு காலம், யமகண்டத்தை தவிர்த்து ஒரே ஒரு முறையாவது கந்தசஷ்டி கவசத்தை நிறுத்தி பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் பெண்கள் பச்சை நிற ஆடையை அணிவதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும். அதே போல வீட்டில் இருக்கும் அனைவருமே அன்றைய தினம் மட்டுமாவது விபூதியை நெற்றி நிறைய பூசிக்கொள்ள வேண்டும். தங்களால் இயன்றளவு காலையிலிருந்து இரவு படுக்கச் செல்லும் வரை ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் போது மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் இருப்பது நல்லது. இந்த வழிமுறைகளை ஒவ்வொரு சஷ்டி திதியிலும் பின்பற்றுபவர்களின் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரமும் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.